ஹலோ மக்களே வெல்கம் டு வி கே ஃபேமிலி இப்போ நம்ம பார்க்க போகிற விலாக் பார்த்திங்க அப்படின்னா கற்பரக்ஷாம்பிகை கோயில் அதாவது திருக்கர்காவூர் கோயில் அதோட சிறப்பு அங்கே நம்ம பண்ணோன்னா அந்த நேர்த்தி கடன் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதோ இங்கே படுத்துருக்காரே இவருக்காக தான் நம்ம நெய்த்தி கடன் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கோயிலோடய என்ட்ரன்ஸை ரீச் பண்ணியாச்சு கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடந்துகிட்ருக்கோம் வழியில் பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா மகாராஷ்ட்ரா பாண்டிச்சேரி பெங்களூர் இப்படி எல்லா ஊர்லேருந்தும் மக்கள் அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்காங்க நம்ம பக்கத்தில் இருக்க அந்த பூக்கடையில் வந்து சாமிக்கு தேவையான அந்த பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டுருக்கோம் வாங்கிட்டு இப்போ உள்ளே நம்ம வந்தாச்சு சன்னதி பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி முதல்ல இருக்குது அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வலகாப்பு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே வந்தாச்சு இதான் கோயிலோட மெயின் கேட்டு கோயிலுக்குள்ளே நம்ம இப்போ வந்துட்டோம் இப்போ நம்ம வேண்டுதல் பார்த்திங்க அப்படின்னா துலாபாரமும் தங்கத்தொட்டிலும் அதுக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட் தான் நம்ம இருந்தோம் நிறைய கும்பலுங்க நம்ம போனது வந்து சண்டே ஸோ சண்டேங்கிறனால அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு எல்லா ஊர்லேருந்து மக்கள் வந்திருந்தாங்க அவங்கவுங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா மூலவர் சன்னதிக்கு நம்ம போயிட்ருக்கோம் மூலவர் சன்னதி இங்கே சிவபெருமான் வந்து மூலவராக இருக்கார் முல்லைவனநாதர் நம்ம மூலவரை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஏகப்பட்ட கும்பலுங்க கொடிமரத்துக்கு பின்னாடி நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நூறு பேர்கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நமக்கு பின்னாடியும் கூட அவ்வளோ கும்பல் இருந்துச்சு இடையில் பார்த்திங்கன்னா தம்பி சின்ன சின்ன சேட்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரு அடுத்தது பார்த்திங்கன்னா கற்பரக்ஷாம்பிகை அதாவது அம்பாலோட சன்னதி பார்க்க போகிறோம் இதாங்க அம்பாலோட என்ட்ரன்ஸு இங்கே தான் நம்ம தம்பிக்கு வேண்டுதல் செய்ய போகிறோம் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ துலாபாரம் கொடுக்க போகிறோம் அதாவது இடைக்கு எடை நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம தம்பிக்கு வேண்டியிருந்தது வந்து வெள்ளம் கொடுக்குறதா வேண்டியிருந்தோம் ஸோ தம்பியோட வேண்டுதலுக்கு வந்து வெள்ளத்தை எடுத்துகிட்டு போயிருந்தோம் நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம் உங்களோட இஷ்டம்தான் நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ பிரியப்படுறீங்களோ அதை நீங்கள் சாமிக்கு கொடுக்கலாம் உங்கள் குழந்தை என்ன வெயிட் இருக்காங்களோ அந்த வெயிட்டை விட ஒரு கிலோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களோட இஷ்டந்தாங்க இப்போ வந்து காயினா கொடுக்கலாம் இல்லை ஃப்ரூட்ஸ் கொடுக்க லாம் அரிசி வெல்லம் உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து நீங்கள் இடைக்கு இட கொடுத்து வேண்டுதலை நிறைவேற்றிக்கலாம் நம்ம வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறிடுச்சு அதாவது துலாபாரம் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு தம்பி அழகாக படுத்துருக்காங்க தம்பி பார்த்துட்ருக்கீங்க என்னென்ன சேட்டை பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஃபோட்டோக்கெலாம் அழகாக போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க நமக்கு பின்னாடி இருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம இந்த துலாபாரம் கொடுத்த அந்த டீட்டெயில்ஸை வந்து அங்கே உள்ளவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அதாவது நம்ம என்ன பொருள் கொடுத்துருக்கோம் நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கிட்டே இருந்து ஃபில் பண்ணி அவங்க வாங்கிக்கிட்டாங்க அடுத்த வேண்டுதல் வந்து தங்கத்தொட்டில் அந்த தங்கத்தொட்டில் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக நம்ம போயிட்ருக்கோம் தங்கத்தொட்டிலுக்கான அந்த அர்ச்சனை சீட் வந்து ஐநூற்றம்பது ரூபாங்க அந்த ஐநூற்றம்பது ரூபா கூடவே அவங்க வந்து அந்த பைக்குள்ளே வந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டு ஒரு துண்டு ஒன்று வச்சு கொடுத்துட்றாங்க அதை தான் வந்து தம்பிக்கு தலையில் வச்சுருக்காங்க அந்த தங்க தொட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வெள்ளி தம்பி படுத்துருக்க அந்த ஷீட்டு மட்டும் கோல்டன் ஷீட்டு மற்றது எல்லாமே தொட்டில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வெள்ளி தொட்டில் தான் அந்த வெள்ளி தொட்டிலோட முகப்பில் பார்த்திங்க அப்படின்னா அம்மனோட அதாவது கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மனோட உருவத்தை வந்து பதிச்சிருக்காங்க இப்போ நம்ம தம்பியை வந்து தொட்டிலில் வச்சு அழைச்சிட்டு போகிறோம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தம்பி படுத்துருக்காங்க தம்பியை வச்சு ஊஞ்சல் வச்சு ஆட்டிட்டு நம்ம கொண்டுட்டு போயிட்டுருக்குறோம் அந்த சுற்றி வர அந்த இடம் வந்து நம்ம ஒரு ஒரு ஃபேமிலிக்கு தான் அலோவ் பண்ணுறாங்க அதனால் அந்த இடத்துல வந்து ரொம்ப ரஷ் இல்லைங்க ஃப்ரீயாக தான் இருந்துச்சு நல்லபடியாக வந்து தம்பியை ஊஞ்சலில் வச்சு நம்ம ஆட்டி அழைச்சி கொண்டுட்டு வந்துட்டுருக்குறோம் தம்பி எவ்வளோ அழகாக படுத்துருக்கா இருப்பாருங்க இப்போ கோவிலோட சிறப்பு என்னங்கிறத பார்க்கலாம் கல்யாணமாகி இன்னும் குழந்தை வரம் இல்லையேன்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த கோயில் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதங்க அதாவது நீங்கள் கன்சீவாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து மனசார வேண்டுங்க வேண்டுனீங்கன்னா இங்கே நெய் கொடுப்பாங்க அந்த நெய்யை நீங்கள் முறப்படி பயன்படுத்தினீங்க அப்படின்னா கன்சீவ் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகங்க அதே மாதிரி நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்த நல்லபடியாக ஆரோக்கியமாக சுகப்பிரசவம் முறையில் வர்றதுக்கு இங்கே எண்ணெய் கொடுக்குறாங்க அந்த எண்ணெயை நீங்கள் மனசார வேண்டி முறைப்படி பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகப்பிரசவம் நடப்பதற்கான அந்த சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களும் இந்த அம்மனை மனசார பிரார்த்தனை பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் ஆகுங்க ஒரு கருவை உருவாக்கி அந்த கருவை காத்து ரட்சிக்கிறனால அம்பிகைக்கு கற்ப ரக்ஷாம்பிகைனும் இறந்த ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்து காப்பாத்தினால இந்த ஊர் திருக்கருகா ஊர்னு அழைக்கப்படுது அவ்வளோதாங்க நம்மளும் பிரகாரத்தை சுற்றி வந்து நம்மளோட வேண்டுதலை நல்லபடியாக நிறைவேற்றிட்டோம் தெய்வத்துக்கு மனசார நன்றி சொல்லிட்டு இந்த வ்லாகை நாங்கள் முடிச்சுக்கிறோம் வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்